இருக்குது. பல்லவர்கள் யார்? அவர்கள் வந்து சாதவாகன பேரரசன் சிஸ்டர்ஸ்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோழர்களுக்கு பின்னாடி வந்தவங்க சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே பல்லவர்கள் அப்படிங்கிறவங்க யார்? இப்போ வந்து நம்ம தமிழகத்தை வந்து யார் யார் எந்தெந்த காலத்தில் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து சங்ககாலம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அதற்கு பிறகு வந்து பல்லவர்கள் காலம், அப்புறமா தான் வந்து பிற்கால சேர சோழ பாண்டியர்கள் வர்றாங்க, நடுவில் களப்பிரர்கள் காலம் அப்படின்னு ஒன்று வருது. இப்போது மூவேந்தர்கள் இருக்காங்க சங்க காலத்தில், சேர சோழ பாண்டியர் இருக்கிறாங்க, அது இல்லாமல் 11 வேளிர்கள் இருக்காங்க. இப்போ இவங்க அனைவருக்கும் மாற்றாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஆட்சியை வந்து கொடுத்தவங்க பல்லவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இப்போ பல்லவர்கள் வந்து சாதவாகனர்களுடைய சிற்றரசராக இருந்தாங்களா அப்படின்னா ஆமாம் இருந்தாங்க, அதுலேயும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. உதாரணமாக சொல்லணும்னா இப்போ பிற்காலத்தில் சோழர்கள் வர்றாங்க, சங்க காலத்தில் வந்து சோழர்கள் இருக்காங்க, திருப்பி பிற்காலத்தில் சோழர்கள் வர்றாங்கன்றப்போ நடுவில் அவங்க எங்கே போனாங்கன்னு பார்க்குறப்போ சோழர்கள் வந்து பல்லவர்களுக்கு சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. பல்லவர்களுக்கே சோழர்கள் வந்துட்டாங்க, சோழர்கள் இருந்திருக்காங்க. ஆதித்த சோழன் காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வந்து திருப்புரம்பியம் போரெல்லாம் இருக்கிறப்ப ஆதித்த சோழன் வந்து பல்லவர்களுக்காக வந்து சண்டை போட்ட ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. ஆக மொத்தம் அரசாட்சியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வந்து ஒரு ஒரு சமயத்தில் வந்து புகழ்மிக்க அரச குடும்பமாக மாறலாம், இன்னொரு சமயத்தில் வந்து அவங்களுடைய ஆட்சி குறையலாம். இப்போ சோழர்கள் உச்சத்தில் இருந்த காலத்தில் வந்து பாண்டியர்கள் வந்து சிற்றரசர்கள் மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தாங்க. அவங்க வந்து ஆட்சியை தக்க வச்சுக்க முடியலன்ட்டு அவங்க சொந்த நாட்டை விட்டு இலங்கைக்கு வந்து அவங்க போய் தஞ்சம் புகுந்து அங்கே இருந்ததெல்லாம் கூட பாண்டியர்களுக்கு நடந்திருக்குது. அப்படி பார்க்குறப்போ பல்லவர்கள்ங்கிறவங்க ஆமாம் சாதவானர்களுக்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தவங்க தான், இருந்தாலும் கூட தமிழக வரலாறுல மிகப்பெரிய பரப்பை, அதாவது மூவேந்தர்களுக்கு மாற்றாக ஒரு ஆட்சியை கொடுத்தாங்கன்றப்போ தமிழக வரலாறுல ஒரு பெரும் பகுதியை வந்து வகிக்கக்கூடியவங்களா பல்லவர்கள் இருக்காங்க. அதனால அவங்களை நம்ம போகிற போக்கில் குறைச்சி மதிப்பிட முடியாது.